1986 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிப்ரவரியில நடந்தது கொண்டு டிசம்பர்லனா இவன் 4 வருஷமா இருக்கிறாங்களே. நம்ம காதம் பச்சாத்தா அவர்கள் கொடுத்தேன், போய் கேஸ் போட்டு ராமகோபால வெட்டி போட்டாங்க. இவர் இருக்கிற பாடிக்கு அந்த ராமகோபால இருக்கிறதுக்கு வெட்டி இருந்தாருன்னா தாங்கி இருப்பாங்க. இப்போ நான் போய் ஜெயிலில் பார்க்கும்போது கேட்டா இவரை வீட்டில் தூங்கிட்டு அவனை தூக்கி வந்து பேச போனா தெரியாது. வழக்கு மன்றத்தில் உள்ள வழக்கை பற்றி நான் பேச வரவில்லை. அதே நேரம் காதர் பாட்சா சாஹிப் அவர்கள் குற்றவாளி என்று சொல்லவும் நான் தயாராக இல்லை. ராமகோபாலனை அவர் வெட்ட செல்லாதது உண்மைதான், ஆனாலும் அதை நான் சொல்லக்கூடாது. காரணம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். வீட்டில் தூங்கிட்டு இருந்த அவரை எழுப்பிட்டு வந்து மதுரையில் வச்சு கேச போட்டான். பொய் வழக்க போட்டு ராமகோபால் தலைவராக அவன் முயற்சி செஞ்சான், ஆனாலும் அதை நான் சொல்லக்கூடாது. காரணம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கோர்ட் அவங்க குற்றத்துக்கு நான் ஆளாகிறேன். அந்த கோர்ட் 2 வருஷமா எஃப்ஐஆர்லயே தூங்கிட்டு இருக்குது. இன்னும் வழக்கை எங்கேயுமே நடத்தவே கிடையாது. 6 மாசத்துக்கு மேல சார்ஜ் ஷீட் சொல்லினாலும் அந்த கேஸ வந்து பாஸ் பண்ணணும்னு சட்டமே சொல்லுது. அந்த சட்டத்தை சட்ட இலாகாவின் அட்வொகேட்டர்களை பரிசீலனை செய்யாமல் இருப்பது மாபெரும் அவமானம் என்பதை அவர்களுக்கு நான் திரும்ப திரும்ப கூறிக்கொள்கிறேன். இருந்தாலும் அதை நான் சொல்லக்கூடாது. காரணம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். வெட்டனதுக்கு எவிடன்ஸ் இல்லை. இவர் வெட்டிய ஆயுதங்களும் அவர்களால் கைப்பற்றப்படவில்லை. 3வது, இவர் கூட எப்படி வந்தாங்க, இவர் எங்க இருந்தாரு, என்ன ஏது, ஒன்னும் எவிடன்ஸ் ஆக்சுவலி இல்லை. மெடிக்கல் சர்டிபிகேட்லையும் இவங்களால ஒன்னையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்படி எல்லாம் நான் சொன்னா கோர்ட் அவங்க வச்சு குற்றத்துக்கு ஆளாகும். அதனால அவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது வேணா என் மனசாட்சிக்கு தெரியுது, என் மனசுக்கு தெரியுது. அவர் குற்றமே செய்யல, அது குற்றமும் அல்ல. வெட்ட போறதெல்லாம் குற்றம் அல்ல, அவர் வெட்டவும் போகல. இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது. காரணம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்.